இது நமக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்கு. ஓ, இது எம்ஐஎஸ்ஓ ல இருந்து வந்திருக்கு. நம்ம ஜெயிச்சோம். நம்ம ஜெயிச்ச நம்ம உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான். நம்ம உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான். சரி, நம்ம என்ன ஜெயிச்சோம்? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட சோலார் பவர் பைசைக்கிள் யங் இன்வெர்டர்ஸ் ஆஃப் டுமாரோ அவார்ட் ப்ரோக்ராம்க்கு அறிமுகப்படுத்தினோம். அது அறிமுகப்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சுல, அத எல்லாம் மறந்து bla 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 ஜீனியஸ் bla 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 அப்படி மொக்க போடுறாங்க. அந்த எம்ஐஎஸ்ஓ வினுடைய மெம்பர்ஸ் ஆன நாங்க போர்ட் பில்லில இந்த அற்புதமான இன்வென்ஷனை பார்க்க விரும்புறோம்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யங் இன்வெர்டருக்கு ப்ராஃபிட் இருக்கறதோட கேஷ் பிரைஸும் கொடுக்க போறாங்களா? அச்சச்சோ, இப்போதே எனக்கு ஞாபகம் வருது, நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கே. எம்ஓஎஸ்ஓ மேன் ஃபோக்கா பசங்களை மட்டும் தானே சேர்ப்பாங்க, அதாவது இந்த கான்டெஸ்ட் யங் மேல் சயின்டிஸ்டுக்காக. ஆமா, அத சிம்பாலிக்காவே காட்டிருக்காங்களே. அதனால ஜானியோட பேர்ல நாம இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டோம். இந்த அற்புதமான பைக்க ஜானி தான் உருவாக்கினான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. போச்சியா, இனிமே பறக்கவே கூடாது. ஜாகி ஒரு கேட்டபல்ட் செஞ்சு அதுல பறந்து வந்தோம், அதான் இப்படி ஆச்சு. நான் சொன்னல ஜானி ஒரு இன்வென்டர்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு இவன் மட்டும் தான் ஒரே சாய்ஸ். ஜானி, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நாங்க ஒரு அவார்டு வின் பண்ணிருக்கோம். ஆனா அது ஆண்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா அது எப்படியாவது ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக உன் பேர்ல நாங்க இந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கோம். இப்ப நீ அந்த அவார்டு எங்களுக்காக போய் வாங்கிட்டு வரணும். இது என்ன அநியாயம்? ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, புத்திசாலித்தனம் தானே முக்கியம். அப்படி எல்லாம் சொல்லப்படாது. சயின்ஸ்னு வந்துட்டா பசங்க தான் அதுல கில்லி. கில்லி சொல்லி உங்க லேப் பத்திக்கிச்சு. சயின்ஸ்ல விமனுக்கான கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு தான் இருக்கு ஜானி. சரியா சொன்னா, ஹிஸ்டரியில நிறைய விமன் சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. மேரி கியூரி, ரேச்சல் கார்சன், ஜேன் குடால். இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஜானி, இந்த உதவியை நீ செய்யறது மூலமா எங்களோட கண்டுபிடிப்பை நாங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். தேவையில்லாம வீணாகிற எனர்ஜியை சேமிக்கலாம், அதோட பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அற்புதமான வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டனா இந்த உலகத்தையே சோலைவனமாக்கலாம். கேஷ் பிரைஸும் கிடைக்கும். நான் இதை ஏத்துக்கிறேன். ஓகே, நம்ம எல்லா விதத்திலயும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம். என்ன பண்ணாலும் நமக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் தான் கிடைக்குது. நம்ம ஜானி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நடந்துக்காம பொண்ணுக்குட்டி மாதிரி ஷைனிங்கான பொருட்களை வச்சு எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கான். இவன் நமக்கு உதவி செஞ்சாலும் மத்தவங்க இவன சயின்டிஸ்டா நம்பணும்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி பிரெயின் ஸ்வாப். என்ன ஸ்வாப்? அதாவது சூசனோட பிரெயினை உனக்கு டிரான்ஸ்பர் பண்ணனும். அப்ப அவ அவோட ஈஸியா வாங்கிடுவா. சான்ஸே இல்ல. இந்த கூடு விட்டு கூடு போயிற கதையே வேண்டாம். சரி, அப்படினா மேரியோட பிரெயின் ஓகேவா? வேண்டாம். இது என்ன ஹோட்டல் நினைச்சீங்களா? ஆள் ஆளுக்கு உடம்ப வாடகைக்கு எடுத்து ஒரு நாள் நீங்க நார்மலான ஃபேமிலியா இருப்பீங்கன்னு நான் நம்பறேன். அதாவது வன்முறையை கையில எடுக்காம நார்மலா. என்ன பிரயோஜனம்? அது சரி, நீங்க ரெண்டு பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஏன் பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கறீங்க? பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. ஏனா நாங்க சயின்டிஸ்ட், அதோட இது ஒரு அற்புதமான எக்ஸ்பெரிமென்ட். ஆனா அந்த எக்ஸ்பெரிமென்ட் தான் எனக்கு பிடிக்கலங்கற. நமக்கு வேண்டியது நடந்த போதும். ஓ, அப்படியா? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அச்சக்கு பச்சக்கு. ஜானி, நீ என் பாடி அசிங்கப்படுத்துவே நான் நினைக்கவே இல்ல. உடனே என் பிரைனை திருப்பி கொடுத்துரு, இல்லனா உன் பாடியை கண்டா பண்ணிடுவேன். அதாவது டேட்டா குத்திக்குவேன், ஹேர் கலர் மாத்திப்பேன், அப்படி இல்லனா இத குடிப்பேன். இவனை எப்படியே வா விடுறது? எனக்கு ஒரு நாள்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவனை இப்படியே வச்சிட்டு இருந்தா பிரச்சனை தான் வரும். ஜானி, உன் முடிவு உன் கையில. நாங்க எப்படி விடட்டுமா இல்ல உதவி பண்றியா? சோலார் பைக்க பாத்து பத்திரமா கொண்டு போங்க. ஹாய் ஜோடி. லொல்ல, கொஞ்சம் வாய மூடுறியா? வாய்ஸ் மறந்துட்டே. ஹே கேர்ள். ஹே ஜோனி, கேங்க கூட நீ ஸ்கேட்டிங் க்கு வரியா? நிறைய இடம் இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் கூட இஷ்டம் இல்ல.
நான் வந்துட்டேன். ஜானிய கொண்டு போய் வச்சு 10 நாளைக்கு அடிச்சு அனுப்புற வந்து தூக்கிட்டு போங்க. இதுக்கு மேல ஏதோ மோசமா நடக்காது. வந்துட்டேன். உன் கேள்விக்கு பதில் பறக்குது. என் அன்பு கோழி சூசன் டெஸ்ட் இது தோழி. நம்ம தீவுக்கு போய் ஆரம்பிச்சுக்கலாம் வாழ்க்கைய. ஓகே, நம்ம முதல்ல ஜானி சூசனை கண்டுபிடிச்சு காப்பாத்தி அவளை இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப சூசன் ஜானியோட நிலைமை அவட வாங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். அதோட ஜானி யூஜின பல தடவை தோக்கடிச்சிருக்கா, அவனுக்கு ஒரு விஷயமே இல்ல. உன்னை இப்படி சிரமப்படுத்த கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? மறுபடியும் கடிச்சிட்டோம். நீதான் அசந்த கேப்ல அல்லா குட்டுறியே. ஓகே, அந்த அகண்ட வாயனை பொளந்து கட்ட நமக்கு இது தேவை, அப்புறம் இது தேவை, அப்புறம் இதே இதே இது ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம். நீ சொன்ன அப்பீலே இல்ல. ஜானிய ரூம் போட்டு அடிக்கிற நாள் தொடங்கிருச்சு, ஆனா என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பின்னி எடுத்துடணும். ஜானியே கிடையாதையா? ஒழுங்காவில விட்டுருங்க. அதாவது அவனை விட்டுருங்க. ஏன் பேட்டைக்குள்ள வந்து சேட்ட பண்ற உங்களை வேட்டையாடுறேன். அவங்கள என் பாடியில இருந்த ஜானி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியலையே. அது ஒரு பெரிய கதை, போற வழியில சொல்றேன் வா. எனக்கு அற்புதம், உங்க விஞ்ஞான கண்டுபிடிப்பு இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய பரிசுகள். அவசரப்பட்டு எதையுமே தார பாத்துடாதீங்க, அங்க நிக்கிற பையன் உண்மையிலேயே ஒரு பொண்ணு. என்னப்பா அது? ஒரு எமர்ஜென்சி போர்டு மீட்டிங் வைங்க. உங்களுக்கே திருப்பி கொடுத்துறோம், செக்கையே உங்களுக்கே கொடுத்துறோம். இனிமே நான் என் வீட்டுல போய் என் பங்குக்கு வீட்டு வேலையும் செய்ய போறேன். இப்போ எனக்கு என் உடம்பு திரும்ப வேணும். இப்போ மேரி என் உடம்பு ஆட்டைய போட்டாளா? உண்மையிலேயே இது ஓவரா போய்கிட்டு இருக்கு. எனக்கு என் உடம்பு வேணும். அவசரப்படாத, எங்க உடம்பு வச்சுக்கிட்டு எங்களால கெல் கூட சகஜமா பழக முடியல. ஆனா உன் உடம்பு அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே. நாங்க ஏத முன்னாடியே யோசிக்காம போனோம். சூப்பரா டாக்கிள் பண்ண ஜானி. என்ன இழிப்பு! சிங்கத்தை சிறையில் அடைச்சா அது சிறையவே